அனைவருக்கும் வணக்கம். கால்பந்து உலகின் ஜாம்பவான், கடவுள், இப்படி பலவாறாக அறியப்பட்ட அர்ஜென்டினாவை சேர்ந்த டியாகோ ஆர்மண்டோ மரடோனா மாரடப்பால் நேற்று மரணம் அடைந்தார். அவருடைய மரணம் கால்பந்து ரசிகர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகம் புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக மக்களை பயமுறுத்தி வந்த நிவர் புயல் நேற்று நள்ளிரவு சமர்த்தாக கரையை கடந்தது. இந்த நேரத்தில் சொல்லாமல் வந்த மரடோனாவின் மரணம் என்ற ஒரு சோக புயல் கால்பந்து ரசிகர்கள் எல்லோரையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக கடந்த வாரம் மருத்துவமனையில் ஆபரேஷன் செய்து கொண்ட அவர் நேற்று இரவு மாரடைப்பு காரணமாக இந்த உலகை விட்டு சென்றார். சாதனை மிக்க இந்த மனிதனின் வாழ்க்கை பயணத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். 1960 அர்ஜென்டினாவில் பியூனோஸ் அரசில் அக்டோபர் 30 பிறந்த மரடோனா வாழ்க்கையில் முதலில் எதிர்த்து விளையாடியது வறுமையை. ஆம், 8 குழந்தைகள் கொண்ட அவரது குடும்பம் வறுமையில் வாடியது. இந்த வறுமைக்கு மத்தியிலும் சாதிக்க வேண்டும் என்ற பெரும் ஆர்வம் கொண்டிருந்த மரடோனா கால்பந்தின் மீது ஈர்ப்பு இருந்ததால் தனது 12 வயதில் பல்வேறு கால்பந்து டிவிஷன்களில் போட்டி நடக்கும் இடங்களில் பந்து எடுத்து போடும் பணியை செய்தார். இடைவேளை நேரங்களில் பந்தை வைத்து அவர் செய்யும் பாணி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தனது 16வது வயதில், அதாவது 1976 அக்டோபர் 20 முதலாக கால்பந்து உலகில் கால்பதித்தார். அர்ஜென்டினோஸ் ஜூனியர்ஸ் அணியுடன் தனது முதல் அறிமுகத்தை தொடங்கினார். தனது பருவ வயதிலேயே சக வீரர்களை விட தனித்துவமாக ஆடி அனைவரையும் கவர்ந்தார். அதன் பின்பு தனது திறமையால் படிப்படியாக முன்னேறி 1977 தேசிய அணியில் இடம் பிடித்தார். 1982 முதன் முதலாக உலகக்கோப்பையில் தடம் பதித்தாலும் 1986 நடந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டி அவருக்கு வாழ்க்கையில் மிகவும் மறக்க முடியாததாக ஆனது. இந்த போட்டி முழுவதும் மரடோனா ஆதிக்கம் செலுத்தும் வீரராக பலம் வந்தார். ஒவ்வொரு ஆட்டத்திலும் தனது திறமையை நிரூபித்தார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான காலிறுதி ஆட்டம்தான் இவரது திறமையை உலகறிய செய்தது. அந்த போட்டியில் 2 கோல்கள் அளித்து 2-1 என்ற கணக்கில் அணி வெற்றி பெற காரணகர்த்தாவாக விளங்கினார். பலம் வாய்ந்த அணிகளை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய அர்ஜென்டினா அணி பலமிக்க மேற்கு ஜெர்மனியை சந்தித்தது. அணியின் கேப்டனாக இருந்த மரடோனாவுக்கு கூடுதல் சுமை வந்து விழுந்தது. உலக ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நடந்த இந்த ஆட்டத்தில் அர்ஜென்டினா மேற்கு ஜெர்மனியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி மகுடம் சூடியது. மேலும் போட்டியில் சிறப்பாக விளையாடியதற்காக தங்க பந்து விருதையும் பெற்றார். இந்த போட்டிகளின் காலிறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்துக்கு எதிராக போட்டியில் 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இவர் அடித்த 2 கோல்கள் 2 வேறுபட்ட காரணங்களுக்காக கால்பந்து வரலாற்றில் இடம்பெற்றது. தண்டம் விதிக்கப்படாத முறையில் முதலில் அடித்த கோல் கடவுளின் கை என்று அறியப்பட்டது. அதே வேளையில் இங்கிலாந்தின் 6 வீரர்களையும் தாண்டி 60 மீட்டர் தொலைவிலிருந்து அடிக்கப்பட்ட 2வது கோலானது கண்ணை கவரும் விதத்தில் இருந்ததால் இந்த 100வது நூற்றாண்டின் சிறந்த கோல் என்று பொதுவாக அறியப்படுகிறது. அர்ஜென்டினா உலகக்கோப்பை கைகளில் இழந்த முக்கிய காரணமாக இருந்தவர் மரடோனா தான். இந்த தொடரில் இருந்து அர்ஜென்டினா மக்கள் மட்டுமின்றி உலக மக்களின் மனதிலும் மரடோனா இடம் பிடித்தார். தேசிய அணியில் 1982, 1986, 1990, 1994 உலகக்கோப்பை இடம் பெற்றுள்ளார். தனது மாயாஜால நுணுக்கமான ஆட்டத்தால் பந்தை லாபகமாக கடத்தும் விதத்தில் அனைவரையும் கவர்ந்தார். பிரேசில் கால்பந்து கடவுள் பீலேவுக்கு நிகராக மக்களால் போற்றப்பட்டவர் மரடோனா. 259 கோல்கள் 1977 1979 அர்ஜென்டினா அணிக்காக 20 வயதுக்குட்பட்டோருக்கான போட்டியில் விளையாடும் போது 8 கோல்களை அடித்துள்ளார். சர்வதேச அணியில் 1977 முதல் 1994 91 ஆட்டத்தில் பங்கேற்று 34 கோல்களை அடித்து சாதித்துள்ளார். இது தவிர நேப்போலி, பார்சிலோனா, செவில்லா உள்ளிட்ட பல்வேறு கிளப் அணிகளிலும் பண ஒப்பந்த முறையில் ஆடி பெரும் சாதனை செய்துள்ளார். 491 கிளப் போட்டிகளில் விளையாடி 259 கோல்களை அடித்துள்ளார். தனது ஓய்விற்கு பிறகு பல்வேறு கிளப் அணிகளுக்கு பயிற்சியாளராக இருந்துள்ளார். தனித்துவமான திறமை உள்ளவர்கள் சர்ச்சைகளுக்கும் பெயர் போனவர்கள் என்ற உண்மைக்கு ஏற்ப மரடோனா சர்ச்சைகளின் நாயகனாகவும் விளங்கினார். கால்பந்து அடிமையானது போல் போதை பழக்கத்திற்கும் அடிமையானார். போதைப் பொருள் பயன்படுத்தியதால்
1997 நாப்போலி கிளப் அணியில் 15 மாதங்கள் நீக்கப்பட்டார். போதை பழக்கம் காரணமாக அவரால் பல்வேறு போட்டிகளில் விளையாட முடியவில்லை. இதன் காரணமாக 2000 ஆம் ஆண்டு உடல் நலக்குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு உயிர் பிழைத்தார். போதைப் பொருள் தாக்கத்தை நன்கு உணர்ந்ததால் அதனை நிறுத்திவிட்டதாக 2007 கூறினார். விளையாட்டு சிறப்பாக இருந்தது போல் மரடனாவின் இல்லற வாழ்க்கை சிறப்பானதாக இல்லை. 1984 கிளாடியா என்ற பெண்ணை திருமணம் செய்த அவர் கருத்து வேறுபாடு காரணமாக அவரை பிரிந்தார். பின்னர் வெரோனிகா என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்தார். இவர்களுக்கு 3 பிள்ளைகள் உள்ளனர். மரடனா வாழ்க்கை சர்ச்சைகளுக்கும் பஞ்சமில்லை, வாங்கிய விருதுகளுக்கும் பஞ்சமில்லை. கிளப் தொடரிலும் சரி, சர்வதேச அளவிலும் சரி, ஏராளமான விருதுகளை வாங்கி குவித்துள்ளார். யோ சோ எல் டிகோ என்ற தனது சுயசரிதை புத்தகத்தை 2000 ஆம் ஆண்டு அவர் வெளியிட்டார். லண்டனின் தி டைம்ஸ் நாளிதழ் 2010 ஆம் ஆண்டு சிறந்த 10 உலக கோப்பை கால்பந்து வீரர்களில் மரடனாவை தேர்வு செய்து கௌரவித்தது. கால்பந்து விளையாட்டை பற்றி முழுமையாக அறியாதவர்களும் சரி, தெரியாதவர்களும் சரி, மரடனாவை கண்டிப்பாக தெரிந்து வைத்திருப்பார்கள். உலகின் எந்த மூலை முடுக்கிலும் உள்ள கால்பந்து விளையாட்டு வீரர்களுக்கும் மரடனா இன்றும் ஒரு ரோல் மாடலாகவே இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அர்ஜென்டினா கால்பந்து அணியின் ஏன் உலக கால்பந்து அரங்கில் கூட கொடிகட்டி பறந்த மரடனாவின் இழப்பு கால்பந்து உலகுக்கு மட்டுமின்றி அனைத்து உலக விளையாட்டு வீரர்களுக்கும் பெரிய இழப்பு தான். நன்றி.